எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கலைமகள் நான் ஒரு இயற்கை மற்றும் யோக மருத்துவர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயணத்தின் போது அதாவது நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது நமக்கு கால் வீக்கம் நிறைய பேருக்கு ஏற்படும் இது வந்து சின்னவங்களா இருந்தாலும் இப்போ ஏற்படுது பெரியவங்களுக்கும் ஏற்படுது இந்த கால் வீக்கத்துக்கான காரணம் என்ன இது எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல கால் வீக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம் உட்காந்து தான் எல்லா ட்ராவலிங்கும் பண்ணுறோம் இல்லை ரொம்ப நேரம் நிற்கிறோம் ஒரே பொசிஷனில் தான் நம்ம ட்ராவலிங் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கால்களுக்கு வந்து அழுத்தம் நிறையாகுது ஆகுது கால் அழுத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய இரத்த குழாய்களுக்கும் போகுது நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான இரத்த குழாய்கள் இருக்குது ஒன்று வந்து தமணிகள் அதாவது ஆற்றி அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று சிறைகள் வெயின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வெயின்னு சொல்லக்கூடிய சிறைகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் ஏற்படுது சிறைகள் வெயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கெட்ட ரத்தத்தை இருதயத்துக்கு திரும்ப எடுத்துட்டு வர்றது தான் இந்த சிறைகள் இந்த வெயின்ஸ்ல வந்து நிறைய அழுத்தம் ஏற்படுறதுனால கொஞ்சம் நேரம் கழித்து அதுலேருந்து நம்ம ரத்தத்துலேருந்து ஒரு நீர் இருக்கும் அந்த நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு வெளியில் போயிடுது ரத்த குழாயிலேருந்து வெளியில் போயிடுது இந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா சதைகளுக்கு இடையில போய் தேங்குது இதனால தான் நம்ம கால் வந்து வீங்குது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நல்ல கால் வீங்கியிருக்கும் நீங்கள் வந்து ஒரு விரலால் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்ல அந்த குழி வந்து ஏற்படும் அந்த குழி கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும் இதெல்லாம் தெளிவான கால் வீக்கும் இந்த கால் வீங்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய நரம்புகள் வந்து நல்லா புடச்ச மாதிரி ஆகிறது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நரம்பு மாதிரி மாறுறது கால் வலி ஏற்படுறது காலில் மரமரப்பு ஏற்படுறது அப்படின்னு இன்னும் நிறைய சிம்டம்ஸ் வந்து வருது இதற்கான இன்னும் சில காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் முக்கியமாக வந்துட்டு நம்ம சுகருக்காக எடுத்துக்கிறது பெயின் கில்லர் இரத்த கொதிப்புக்காக எடுத்துக்கிறது அசிடிட்டிக்காக எடுத்துக்கிறது அந்த மாதிரி எமர்ஜென்சி டேப்லெட்ஸ் சிலது எடுத்துக்கிறது நிறைய மருந்துகள் எடுக்கிறதுனால இந்த பிரச்சனையை வந்து வரலாம் அடுத்தது வெரிக்கோ சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறை நோய் அப்படின்னு சொல்லுவோம் விரி சுருள் சிறை நோயின்னு தமிழில் சொல்வோம் அந்த வெரிக்கோசிட்டின்னா பார்த்திங்கன்னா எல்லா நரமும் நல்லா தடிச்சு போய் நல்லா பச்சையாக ஊதா நிறமாக இருக்கும் அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்களுக்கு வந்து பலம் இருக்காது அதனால இந்த பிரச்சனை வந்து அதிக அளவில் ஏற்படலாம் அதுக்கப்புறம் சர்க்கரை நோயில் இந்த பிரச்சனை அதிகம் ஏன்னா சர்க்கரை நோயில் ஆல்ரெடி ரத்தம் வந்து திக்காக இருக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே பொசிஷன்ல உட்காந்துருக்கும் போது அந்த அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த ரத்தம் மேலே ஏற முடியாம அந்த நீர் வந்து வெளியில வந்து நமக்கு நல்ல கால் வீக்கம் ஏற்படுது இதெல்லாம் தான் இதற்கான காரணங்கள் இப்ப கால் வீக்கம் வரவங்களுடைய முக்கியமான கவனத்திற்கு நீங்க என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு டைட்டான கிளாத்து போடக்கூடாது சில பேர் லெகின்ஸ் ஜீன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஆல்ரெடி இருக்கிறதுனாலே அழுத்தம் தான் அந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது இன்னும் டைட்டா அந்த ட்ரெஸ்ஸஸ் போடும்போது போது பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல கால் வந்து பெருசா வீங்கும் அடுத்தது பொசிஷன் அதாவது நம்ம உட்காந்துருக்கிற பொசிஷனும் இதுக்கு காரணமாக இருக்கும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து ஒரு கால்ல மட்டும் பிரஷர் அதிகமாகி கால் வீக்கம் அதிகமாகும் இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப நேரம் குழந்தைய உட்கார வச்சிருப்பாங்க இல்லை வந்து வெயிட்டான பொருளை வந்து மடியில வச்சிருப்பாங்க இதை அப்பப்போ அந்த பொசிஷனை மாத்தி மாற்றி வச்சுருட்டீங்க அப்படின்னா இந்த வலியை குறைக்கலாம் இடையில வந்து சில மூமெண்ட்ஸ் கொடுக்கணும் கால்களுக்கு வந்து நீட்டி மடக்கி சில மூமெண்ட்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம சில அசைவுகள்லாம் கொடுக்கும்போது அந்த கால்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொசிஷன் மாறுறதுனால இந்த அழுத்தம் வந்து குறையும் இன்னொரு முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கால் வீக்கம் யாருக்கு ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆல்கோஹால் எடுக்கிறவங்க அதுக்கப்புறம் அந்த தூக்க மாத்திரைங்கிற செடேட்டிவ்ஸ் நிறைய எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கால் வீக்கம் அதிகமாக இருக்கிறதா ஸ்டேட் பண்ணியிருக்காங்க அதனால இந்த ஆல்கஹால் எடுக்கிறது இந்த தூக்க மாத்திரை அதிக அளவில் சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் தூக்க மாத்திரையை பயன்படுத்துறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் வீக்கத்திற்கு உண்டான தீர்வுகள் பற்றி பார்க்கலாம் நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல் விஷயம் எல்லாரும் அதாவது பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து நல்ல ரத்தம் ஓடினா தான் இந்த பிரச்சனை வந்து முழுமையாக சரியாகும் அதனால நல்ல ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய இந்த இஞ்சி பூண்டு இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து அதிகம் பண்ணணும் இதில் முக்கியமாக இஞ்சி கலந்த எலுமிச்சை சாறு இதை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது நம்ம கால்களுடைய ரத்த குழாய்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அதனால டெய்லி காலையில் எல்லாரும் இஞ்சி சாறு இல்லை எலுமிச்சை சாறு இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் அதாவது உடற்பயிற்சிகள் செய்கிறது மூலமாக நம்ம கால்களை வந்து இன்னும் பலப்படுத்தலாம் லெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படின்னு கால்களை மட்டும் பலப்படுத்துறதுக்காக நிறைய யோக பயிற்சிகள் இருக்குது நிறைய உடற்பயிற்சிகள் இருக்குது இதெல்லாம் நம்ம டெய்லி ஒரு இருபது நிமிஷம் ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு வர்றது மூலமாக நம்ம கால்கள் ஸ்ட்ராங் ஆகும் இதனால் அந்த அழுத்தத்தை அதால் தாங்கிக்க முடியும் அடுத்தது வந்து எப்சம் உப்பு அப்படின்னு ஒரு உப்பு வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் மெக்னீஷியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்வோம் இந்த உப்பை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் நம்ம ஒரு பக்கெட் பெந்நீரில் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் இந்த உப்பு போட்டணும் போட்டுட்டு நம்ம கால்களை அதில் வச்சுருக்கும்போது கால்களில் உள்ள நீரை எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த உப்பில் உள்ள மெக்னீஷியம் அப்படிங்கிற வேதிப்பொருள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலில் உள்ள தசைகளை வந்து இன்னும் வந்து வலுவடைய செய்யுது அதனால இந்த பிரச்சனை வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம் இந்த எப்சம் உப்பை பற்றி தெளிவான ஒரு முழுமையான பதிவு வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதை வந்து எல்லாரும் செக் பண்ணி பாருங்க இன்னும் அதனுடைய முழுமையான பலன்கள் எல்லாத்தையும் நம்ம அந்த பதிவில் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்கள் வீங்கி போது நல்ல உப்பு ஒத்தடம் கொடுக்கலாம் உப்பு வறுத்து நல்ல ஒற்றடம் கொடுக்கறது தவிட்டு ஒத்தடம் கொடுக்கறது அது மாதிரி ஹாட் பேக் வைக்கிறது இதெல்லாம் வந்து இதற்கான தற்காலிகமான தீர்வை வந்து இது கொடுக்குது இப்போது இல்லை நான் எல்லாம் செஞ்சாலும் எனக்கு கால் வீக்கம் அப்படியே தான் இருக்குது கால் வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் அருகில் இருக்கிற இயற்கை மருத்துவர்களை இல்லைன்னா எங்களை அணுகி இதற்கான முழுமையான தீர்வுகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் நம்ம இப்ப பார்த்த இந்த பதிவுல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க இன்னும் உங்களுக்கு தெளிவு வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நன்றி